நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வணக்கத்தை தெரிவித்து, சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு 4-5 நாட்களாக நிறைய அரசியல் நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டிலே, குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கண்ணூரிலே பங்கேற்று பேசிய பேச்சு, அதே போல நேற்று சட்டப்பேரவையிலே ஒரு சிறப்பு தீர்மானம், CUET காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதை எதிர்த்து ஒரு சிறப்பு தீர்மானம் ஆளுகின்ற திமுக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதை பற்றிய கருத்துக்கள், அதை தாண்டி ஹிந்தி மொழி பற்றிய சர்ச்சை என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள், அதை பற்றி எல்லாம் பேசுவதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு உங்களை வரவழைத்திருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, 21/3/2022 நம்முடைய யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் UGC அவர்கள் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் CUET அதை கொண்டு வருவதாக அறிவித்து, அடுத்த அகடமிக் இயர் 2022-23 வரப்போகின்ற அந்த அகடமிக் இயர்லேருந்து நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய 75 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அனைத்தும் கூட இதற்கு கீழ் வரும் என்றும், குறிப்பாக தமிழகத்தில் 2 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு, திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி 1, இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி 1, 2 யூனிவர்சிட்டி இருக்கு, அதுவும் வரும் என்று சொல்லியிருக்கின்றோம். இதற்கு நேற்று அசம்பிளியில் வந்து ஒரு சிறப்பு தீர்மானத்தை திமுக அரசு கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை ஏற்றியிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டப்பேரவைத் தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த தீர்மானத்தை எதிர்த்து பேசிவிட்டு வெளிநடப்பு செய்து வெளியே வந்து பத்திரிகை நண்பர்களை சந்தித்தும் கூட பேசியிருக்கின்றார். சகோதர சகோதரியே, நமக்கு தெளிவாக தெரியும், 2010 காங்கிரஸ் UPA 2 ஆட்சியில் இருந்த பொழுது, திமுக அதனுடைய கூட்டணி கட்சியாக டெல்லியில் இருந்த பொழுது, அப்பொழுது கொண்டு வரப்பட்ட பரீட்சை சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் CUCET என்கின்ற பெயரில் 2010 இந்த பரீட்சை கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது இந்தியாவிலே 45 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இந்தியாவில் இருந்துச்சு. அதில் 14 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி உடனடியாக அதில் பங்கேற்று 2011 அட்மிஷன் ப்ராசஸு கூட அந்த CUCET அடிப்படையிலே நடந்தது. குறிப்பாக நம்முடைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் இருக்கக்கூடிய நம்முடைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இதற்கு முன்னெடுப்பு செய்து, கர்நாடகா, ஜார்க்கண்ட், காஷ்மீர், ராஜஸ்தான், பீகார், கேரளா போன்ற 6 வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இணைத்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2010 அப்படிங்கிறத ஒரு சிங்கிள் விண்டோ அப்ளிகேஷன் மூலமாக நடத்தியிருக்கின்றார்கள். அதன் பின்பு நம்முடைய வைஸ் சான்சலர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் இருக்கக்கூடிய நம்முடைய வைஸ் சான்சலர் VC அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைத்து, அந்த குழு வந்து எல்லாத்தையும் பார்த்துவிட்டு ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி அதன் அடிப்படையில் இப்பொழுது CUET இந்த டெஸ்டை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த CUET-யோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னாங்க, கிட்டத்தட்ட 75 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அனைத்திலும் கூட இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். 75 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் 2 மொழி இல்லாமல் 13 மொழியில் இந்த பரீட்சை நடக்கும். 2 மொழி என்றால் தமிழ் இல்லாமல், இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆங்கிலமும் ஹிந்தி இருந்துச்சு, இப்போ ஆங்கிலம் ஹிந்தியுடன் இணைந்து 13 ரீஜனல் லாங்குவேஜஸ், பிராந்திய மொழிகள், அதில் தமிழ் உட்பட. ஸோ முதன் முதலாக நம்முடைய மாணவ செல்வங்கள் தமிழ் மொழியில் வந்து அவர்கள் படித்த மொழியில் 75 கல்லூரிகளுக்கு இந்தியா முழுவதுமே இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மூலமாக அவர்கள் போய் பாஸ் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க, அட்மிஷன் கிடைக்கிது, உள்ளே போகிறாங்க. இது 2010 14 கல்லூரிகள் பங்கேற்று நடைபெற்ற ஒரு பரீட்சையை ஒரே ஒரு எழுத்தை மட்டும் மாற்றி CUCET என்கின்ற டெஸ்ட் வந்து CUET மாறி இப்போ நடக்குது. இந்த தீர்மானத்தில் 3 முக்கியமான விஷயங்களை வந்து சட்டப்பேரவையில் கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல வந்து இது NCERT சிலபஸை பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம், அதனால் நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு வந்து இது எதிராக அமையும் என்று நமக்கு தெரியும். 2019-2020 தமிழ்நாட்டினுடைய பாடக்கல்வி திட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து இரண்டும் கூட NCERT சிலபஸுக்கு வந்து ஈக்குவல் அப்டேட் ஆகிருக்கு. அது வந்து நம்முடைய தமிழக அரசு தான் கொண்டு வந்து இப்போது மாணவ செல்வங்கள் அனைவரும் கூட நீட்டிலிருந்து அனைத்து பரீட்சையிலும் பார்க்கின்றோம், பெரிய அளவில் வந்து சாதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது இது கோச்சிங் கல்ச்சரை கொண்டு வரும், கோச்சிங் இன்ஸ்டிடியூட் கல்ச்சர், கோச்சிங் சென்டர் கல்ச்சர் கொண்டு வரும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு நமக்கு தெரியும், குறிப்பாக நம்ம AK ராஜன் அவர்களுடைய அறிக்கையில் வந்து 99% நீட்டு மாணவர்கள் வந்து கோச்சிங் இன்ஸ்டிடியூட் மூலமாக உள்ளே வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பின்பு இந்த வருஷம் நம்முடைய மருத்துவக் கல்வித்துறை அவர்கள்
எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் மெடிக்கல் கிடைச்சிருக்கோ அவங்க ஃபில் பண்ண அப்ளிகேஷனில் 59% ஸ்டூடெண்ட்ஸ் யார் நீட்டு மூலமாக தமிழகத்திலே தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்களோ நாங்கள் எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கும் போகவில்லை என்று 59% மாணவ செல்வங்கள் தமிழக அரசினுடைய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அவங்களே ஃபில் பண்ணியிருக்காங்க. இதில் அறிக்கையாக கூட பத்திரிகை நண்பர்களுக்கு ரிலீஸ் செய்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நேற்று சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானம் ஒருதலை பட்சமாக எப்படி மத்திய அரசை குறை சொல்லலாம்? 2010 இவர்கள் அங்கம் வகித்த யூபிஏ 2 காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த இதே பரீட்சை இப்போது இந்தியா முழுவதுமே கொண்டு செல்வதற்காக திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியுடைய விசி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு கொடுத்த அறிக்கை. 2010 இதுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் நடத்தி ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளேயும் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது குறிப்பாக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய நாலேஜுக்கு இதெல்லாம் வந்துச்சா? தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது இது அனைத்தையும் கூட நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் சரியான முறையில் வந்து விளக்குனாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதே போல சகோதர சகோதரிகளே, அதனால் எங்களுடைய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்பது முதன் முதலாக நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு, தமிழ்நாட்டிலிருந்து நான் போய் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னா இத்தனை காலமாக பிராந்திய மொழியில் என்னுடைய தாய்மொழியில் பரீட்சை எழுதுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்ததை முதன் முதலாக 13 பிராந்திய மொழி தாய்மொழியில் எழுதுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்தியா முழுவதுமே அதை சென்று படிக்கலாம் என்கின்ற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல ஸ்டேட் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி, மாநில அரசுக்கு கீழே வரக்கூடிய பல்கலைக்கழகங்கள், டீம்டு யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழகங்கள் எதற்கும் கூட இது வந்து ஆப்ஷனல், கம்பல்சரி கிடையாது. இதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு கீழே வர்ற நிறைய எம்பிஏ காலேஜில் மத்திய அரசு ஐஏஎம் நடத்துகிற கேட் ஸ்கோர் மூலமாக நிறைய பேர் அந்த ஸ்கோர் மூலமாக இங்கே போயிட்டுருக்காங்க. மாநில அரசு கீழே இங்கே ஒரு எம்பிஏ இன்ஸ்டியூட் இருக்குது, அவங்க காமன் அட்மிஷன் டெஸ்ட் ஐஏஎம் நடத்துகிற அதே ஸ்கோரை அட்மிட் பண்ணி உள்ளே கொண்டு வர்றாங்க. அப்படியெல்லாம் இத்தனை காலமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு விட்டது. அவர்கள் தேவைனா சியூடி நடத்தலாம், வேண்டாம் என்று நினைத்தால் இந்த மார்க் இல்லாமல் தனி என்ட்ரன்ஸ் நடத்திக்கலாம், இப்போ இருக்கிற சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இருக்கும் பொழுது முற்றிலும் முழு பூசணிக்காயை சேற்றிலே மறைத்துவிட்டு சோத்திலே மறைத்துவிட்டு நமக்கு குறிப்பாக சட்டப்பேரவை உறுப்பினருடைய கவனத்தை திசை திருப்பி இருக்கின்றார்கள். இதை போன்ற ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்து இதை பாரதிய ஜனதா கட்சி மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது என்றும் கூட பத்திரிகையாளர் செய்தியாளர் தரப்பின் மூலமாக தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தெரியப்படுத்துகிறது. அதே போல சகோதர சகோதரிகளை, இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், இன்று நம்முடைய தேசத்தில் கிட்டத்தட்ட 185,74,00,000 பேருக்கு வேக்சின், 2 வேக்சின், அதுக்கப்புறம் வந்து ப்ரிகாஷனரி டோஸ் வேக்சின் நாம் போட்டுக் கொண்டிருக்கின்றோம். 185,74,00,000 நேற்று சாயந்தரம் வரைக்கும். அதில் குறிப்பாக 12 வயசுலிருந்து 14 வயசு வரை இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு 2,22,00,000 வேக்சின் நேற்று சாயந்தரம் வரைக்கும் நம்முடைய மத்திய அரசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. போலியோவை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு 23 தேவைப்பட்டது, டெட்டனஸை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு 54 தேவைப்பட்டது, சிக்கன் பாக்ஸுக்கு 30 தேவைப்பட்டது. ஒரு சரித்திர சாதனையாக கிட்டத்தட்ட 2 ஊசியை 185 டோஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. அதே போல தமிழ்நாட்டை பார்க்கும் பொழுது மொத்தமாக தமிழ்நாட்டில் 10,38,53,000 டோஸ் தமிழகத்தில் நேற்று சாயந்தரம் வரை நம் அனைவரும் கூட டோஸ் எடுத்திருக்கோம். அதில் டோஸ் 1 முதல் டோஸ் 5,40,00,000, டோஸ் 2 4,37,00,000, 15 வயசுலிருந்து 18 வயசு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு 23,62,000 ஃபர்ஸ்ட் டோஸ், 17,00,000 செகண்ட் டோஸ். அதே போல் 12 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் 12,52,000 ஃபர்ஸ்ட் டோஸ். அதே போல் ப்ரிகாஷனரி டோஸ் வந்து 7,17,000. இதெல்லாம் பார்க்கும் பொழுது 10 மக்களுக்கு மேலே தமிழகத்தில் வந்து வேக்சினேஷன், தடுப்பூசி நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இலவசமாக June 7 இலவச அறிவிப்புக்கு பின்பு முழுமையாக தமிழக மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை கூட நினைத்து பார்க்க வேண்டிய நேரம் இது. இன்று குறிப்பாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் April 6 April 20 வரை தமிழகம் முழுவதுமே மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று முழுவதுமே வேக்சினேஷனில் யாரெல்லாம் போடாமல் இருக்காங்களோ அவர்களுக்கான ஒரு தினமாக இன்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி வீடு வீடாக சென்று மக்களை வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். 2 டோஸ் போடுங்க, குழந்தைகளை போட வைங்க, இன்னும் வந்து 12-14 வயசு கம்மியாக தான் இருக்குது. தமிழகம் முழுவதுமே ஓட்டப்பந்தயங்கள், குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயங்கள் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தி ஒரு அவேர்னஸ் டிரைவை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று முழுவதுமே தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தோண்டர்கள் ஆங்காங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமாக நம்முடைய
இந்த ஹிந்தி பிரச்சனை, ஹிந்தி பிரச்சனையை பற்றி பல கருத்துக்கள் அங்காங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் பேசிய கருத்து, அதன் பின்பு தமிழகத்திலே பல அரசியல் கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாடு, அதன் பின்பு நம்முடைய ஆஸ்கர் விருது வென்ற இசையமைப்பாளர் திரு ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய கருத்து, பல கருத்துக்கள். அதை தமிழக பாரதிய ஜனதா கட்சி என்று அதிகாரப்பூர்வமாக தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு விஷயத்திலே மிக மிக தெளிவாக இருக்கின்றோம். எந்த காரணத்திற்கும் கூட ஹிந்தி மொழியை திணிப்பதை தமிழக பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது, ஏற்றுக்கொள்ளாது என்பதை மிக தீர்க்கமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்வது எங்களுடைய கடமை. காரணம், தமிழகத்தை பொறுத்தவரை 1965 காலகட்டத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு காலகட்டங்கள், பல்வேறு அரசியல் சூழ்நிலையை தாண்டி இன்று தமிழகம் வந்திருக்கிறது. குறிப்பாக 1965 காங்கிரஸ் கட்சி ஹிந்தியை வந்து மூன்றாவது மொழியாக கம்பல்சரியாக படிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 1986 செகண்ட் நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன், இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கையில் மறுபடியும் அதை திணித்தார்கள். இதையெல்லாம் உடைத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹிந்தி மொழியை முதல் முதலாக திணிக்க இயலாமையை நாம் காட்டியிருக்கின்றோம். அதாவது காரணம் என்னன்னா, காங்கிரஸ் இதை வைத்து அரசியல் செய்து 45 காலமாக ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருந்தார்கள். குறிப்பாக நாம் கொண்டு வந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில் அதோட டிராப்ட் ரிப்போர்ட்டில் ஹிந்தியை திணிக்க வேண்டும் என்கின்ற டிராப்ட் ரிப்போர்ட் இருந்த பொழுது கூட கேபினெட்டில் பாஸ் ஆகும் பொழுது அதை நரேந்திர மோடி அவர்களே, நம்முடைய பாரத பிரதமர் அவர்களே அதுக்கு அப்ரூவல் கொடுக்கல. கேபினெட்லேருந்து வெளியே அப்ரூவல் ஆகி வந்த ஃபைனல் ரிப்போர்ட்டில் ஹிந்தி என்பது ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஆகத்தான் நம்முடைய தேசிய புதிய கல்விக் கொள்கையில் இருக்குது. அது இருக்கக்கூடிய பிராந்திய மொழிகள் எதை வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம், தெலுங்கு படிச்சுக்கலாம், கன்னடம் படிச்சுக்கலாம், ஹிந்தி படிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம மிக தெளிவாக நம்முடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கின்றோம். அதே போல் இதற்கு முன்பு நம்முடைய 2011 காங்கிரஸ் UPA 2 ஆட்சி இருந்த பொழுது, DMK அப்பொழுது கூட்டணியில் இருந்த பொழுது நடந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக நம்முடைய அப்போது இருந்த உள்துறை அமைச்சர் திரு பி சிதம்பரம் அவர்கள் பேசிய பேச்சை இந்த நேரத்தில் நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அதில் நம்முடைய பி சிதம்பரம் அவர்கள் மிக தெளிவாக சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆன் தி அக்கேஷன் ஆஃப் த ஹிந்தி திவஸ், ஐ கால் அப் ஆன் ஆல் ஆஃப் யூ டு அசைன் கிரேட்டர் ஸ்பேஸ் டு ஹிந்தி இன் ஆர் அஃபீஷியல் ஒர்க் அண்ட் இம்ப்ளிமெண்ட் த பிரின்சிபல் ஆஃப் கார்டியல் கோ எக்ஸிஸ்டன்ஸ். அவர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் ஹஸ் ஆல்சோ கிவன் த டைரக்ஷன் டு ஃபார்முலேட் அண்ட் ஆல் என்கம்பசிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் த ப்ரமோஷன் அண்ட் யூஸ் ஆஃப் ஹிந்தி அஸ் ஆர் அஃபீஷியல் லாங்குவேஜ். அது சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து ஒரு ரெசல்யூஷன் போடுறாங்க. அந்த ரெசல்யூஷனில் நம்முடைய உள்துறை அமைச்சர் பி சிதம்பரம் அவர்கள் கையெழுத்திட்ட ரெசல்யூஷனில் கூட பாயிண்ட் நம்பர் 114 பார்க்கும் பொழுது, இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்கள், எந்த ஒரு பொருள் நம்ம சந்தையில் வாங்கினாலும் கூட அதில் கட்டாயமாக ஹிந்தி இருக்க வேண்டும். அதே போல் கவர்மெண்ட் ஆஃபீஸ், செமி கவர்மெண்ட் ஆஃபீஸ், ப்ரைவேட் கம்பெனி அனைத்து இடத்திலும் கூட ஹிந்தி தேவநாகரி ஸ்கிரிப்டில் இருக்கணும், ஆங்கிலம் இருக்கணும். அதே போல் யூஸ் ஆஃப் ஹிந்தி அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அதன்படி இருக்க வேண்டும் என்றால், அப்போ வந்து 2011 September 14 பி சிதம்பரம் அவர்கள் கூறிய கருத்து மத்திய அரசு சார்பாக அந்த கமிட்டியில் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. சத்யவர சக்கரவர்த்தி அவர்கள், ஸ்ரீகோபால் வியாஸ் அவர்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு அந்த ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அப்பொழுது டிஎம்கே கட்சி அவர்களும் கூட்டணியில் அங்கமாக இருந்தார், கூட்டணியில் ஒன்றா தான் இருந்தாங்க. கட்சியை சார்ந்த பல MPக்கள் வந்து அதில் வந்து அமைச்சர்களாக இருந்தார். ஸோ மத்திய அரசை பொறுத்தவரை குறிப்பாக அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அந்த பாலிசி, குறிப்பாக ஹிந்தி திவஸ் நாட்களில் நிறைய கருத்துக்கள் ஆங்காங்கே வருகிறது. குறிப்பாக இந்த முறை அமித்ஷாஜி அவர்கள் சொன்ன கருத்தும் கூட, அதாவது நம்முடைய லிங்க் லாங்குவேஜாக குறிப்பாக ஆங்கிலம் இப்போ இருந்து வருது, அதன் பதிலாக ஹிந்தி இருக்க வேண்டும் என்கின்ற கருத்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய அதில் வந்து கான்ட்ரவர்சியெல்லாம் போயிட்டுருக்கு. பாரதிய ஜனதா கட்சி கேட்டிங்கன்னா, இது நமக்கு உச்சகட்ட பெருமை என்றால், இந்தியாவினுடைய லிங்க் லாங்குவேஜாக தமிழ் இருப்பது நமக்கு உச்சகட்ட பெருமை. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. உதாரணத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் சொன்ன கருத்து, இந்தியாவினுடைய லிங்க் லாங்குவேஜாக தமிழ் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக அதை வரவேற்கின்றோம், தவறுதும் கிடையாது. ஆனால் இப்போ லிங்க் லாங்குவேஜாக தமிழ் போட்டி போட்டு அந்த இடத்தை அடைவதற்கான முயற்சிகள் நாம் எடுத்திருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்கணும். AK ராஜன் அவர்கள் கொடுத்த அதே கமிட்டி ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, 2020 பன்னெண்டாம் கிளாஸில் 720,000 பேர் அப்பியர் ஆனாங்க. 12th கிளாஸில் தமிழ் அப்பியர் ஆனவங்க 370,000 பேர். அதாவது 370,000 பேர் 2020 பன்னெண்டாம் கிளாஸில் தமிழ் எழுதி பாஸ் அப்பியர் ஆகிறாங்க. இங்கிலீஷ் வந்து 350,000. இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி 2010 பன்னெண்டாம் கிளாஸ் எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்கன்னா,
615,000 பேர் எழுதுறாங்க. அதுல தமிழ்ல எழுதுனவங்க 420,000 பேர். அப்படின்னா 10 வருடத்துல 12ஆம் கிளாஸ் 420,000 பேர் தமிழ்ல எழுதி இன்னைக்கு அது 370,000 பேராக குறைந்திருக்கிறது. அப்படின்னா 68% மாணவ செல்வங்கள் 2010 தன்னுடைய தாய்மொழியாக நம்முடைய மொழியான தமிழ்ல எழுதினாங்க. ஆனால் இன்னைக்கு அது 51% மட்டும்தான் வந்திருக்கு. இன்னைக்கு 2022 டேட்டா வரல, பட் இந்த டேட்டா நம்ம எஸ்டிமேஷன் வந்து பிலோ 50% வந்துடும். அதாவது முதல் முறையாக தமிழக வரலாற்றில் ஒரு 12ஆம் கிளாஸ் எக்ஸாமினேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா எழுதின 2 பேர்த்தில் ஒருத்தர் தமிழ் இல்லாத ஒரு மொழியில் எழுதியிருப்பார், ஆங்கில மொழியில் எழுதியிருக்கலாம். இதுதான் நாம் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி. ஒரு பக்கம் வந்து நம்ம பெருமையாக சொல்லுகின்றோம் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை உண்மையாலுமே தமிழ் வந்து எல்லாருமே கற்றுக்கணும், ஒரு லிங்க் லாங்குவேஜாக வரணும் வர வேண்டும் என்று நாம் முயற்சி எடுத்தால், தமிழக அரசு ஒரு மாநில முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதி அந்தந்த மாநிலத்தில் 10 ஸ்கூல் தமிழ் லாங்குவேஜில் முழுமையாக அது நடத்தி அதற்கான முழு செலவையும் தமிழக அரசு கொடுப்பதாக எல்லா மாநில முதலமைச்சருக்கும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுத வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம பேசுகிறோம், ஆனால் நம்ம பேசுகிற பேச்சுக்கான செயல் நம்முடைய டேட்டாவில் இல்லை. 420,000 பேர் எழுதின எக்ஸாம் வந்து 370,000 மாறி இருக்கிறது. இதற்கு நம்முடைய முதலமைச்சர் வந்து அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கடிதம் எழுதி ஆங்காங்கே மினிமம் 10 ஸ்கூல் தமிழில் நீங்கள் ஃபுல்லாக பயிற்று மொழி முழுவதும் தமிழில் நடத்துங்க, அதற்கான செலவையை நம்முடைய மாநில அரசு நம்முடைய வரிப்பணத்திலிருந்து கொடுக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அதை வரவேற்கும். இதே நேரத்தில் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு இங்கு ஒரு விஷயத்தை படித்து காட்டுவது என்னுடைய கடமை. குறிப்பாக நமக்கு தெரியும் நம்முடைய முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் ஐயா அவர்கள் கடைசியாக கொடுத்த அறிக்கையை உங்களுக்கு நான் படித்து காட்டுவது என்னுடைய கடமையாக இங்கே நான் கருதுகின்றேன். 1995 கியாபே விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இயற்கை எழுதினார். அவருடைய கடைசி அறிக்கையை நான் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. இருமொழி கொள்கையை போராடி கொண்டு வந்து நான் தமிழுக்கு துரோகம் செய்துவிட்டேன் என்று உணர்கின்றேன். தமிழ்நாட்டில் தமிழ் இல்லாமலேயே 1ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரை படிக்கலாம், ஆனால் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து தமிழை கட்டாய பாடமாக்கினால் மட்டும்தான் நான் நிம்மதியாக சாவேன். இது வந்து கியாபி ஐயாவுடைய கடைசி அறிக்கை, இது கொடுத்துட்டு இறக்கிறார். அதாவது முதன் முதலாக ஹிந்தி எதிர்ப்பு என்கின்ற போரை தொடங்கியதே கியாபி விஸ்வநாதன் ஐயா. அவர் என்ன சொன்னாருன்னா, நாம 2 மொழி கொள்கைக்காக சண்டை போட்டோம், ஆனால் குழந்தைகளே அந்த மொழியில படிக்கிறது இல்லை. இதுதான் திராவிடம் குறிப்பாக திமுக நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கிஃப்டா நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்று முதன் முதலாக தேசிய கல்விக் கொள்கையில் நம்முடைய அரசு, குறிப்பாக பிஜேபி அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கம்பல்சரி தமிழில் தான் படிக்கணும் அப்படின்னு ஆர்டர் கொண்டு வந்ததே நாம். ஆனால் தமிழக அரசு உண்மையாலுமே திமுக அரசு நம்முடைய தாய்மொழி மீது மதிப்பு மரியாதையும் இருந்தால் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையில் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பயிற்று மொழி தமிழ், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜை தவிர எல்லாமே தமிழில் தான் படிக்கணும். ஹிஸ்டரி தமிழில் தான் படிக்கணும், ஜியாகிரபி தமிழில் தான் படிக்கணும். இது நாம் செய்திருப்பது. இது வந்து கியாபே விஸ்வநாதன் ஐயா அவர்கள் 1995 இறப்பதற்கு முன்னால் சொன்னதை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை மூலமாக நாம் செய்திருக்கின்றோம். அதனால் எங்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றோம், எந்த காரணத்திற்கும் கூட ஹிந்தியை திணிப்பது தமிழக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும். அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் எங்களுக்கு இல்லை. குறிப்பாக மத்திய அரசிலே பணிபுரியக்கூடிய பியூரோக்ரட்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, போன முறை ஒரு மீட்டிங் நடந்து அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த நம்முடைய கல்லூரி பேராசிரியர்கள் சென்ற பொழுது ஏற்பட்டது கூட நாம் தெளிவாக சொல்லியிருந்தோம், அது பியூரோக்ரட்டிக் மிஸ்டேக் என்று. அமித்ஷா ஜி அவர்கள் நிச்சயமாக அனைத்து பிராந்திய மொழிகளும் நன்றாக வளர்ந்து, குறிப்பாக நம்ம தமிழ் எல்லாத்துக்குமே நாம தான். அடிக்கடி நாங்கள் பிஜேபியில் சொல்றது, இந்தியா விஸ்வகுருவாக வர வேண்டும் என்றால் தமிழகம் இந்தியாவினுடைய விஸ்வகுருவாக வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்தியா விஸ்வகுருவாக வரணும், ஆனால் தமிழ்நாடு இந்தியாவினுடைய விஸ்வகுருவாக வரும் பொழுது தான் இந்தியா உலகத்தினுடைய விஸ்வகுருவாக வரும். அதனால் இங்கே இருக்கவங்க யாருமே ஹிந்தி பேச மாட்டோம், எத்தனை பேர் ஹிந்தி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல, நான் பேச மாட்டேன். ஆனால் நாங்கள் தேவை என்றால் ஹிந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு தேவை, உங்களுடைய வேலைக்கு தேவை, உங்களுடைய படிப்புக்கு தேவை, தொழிலுக்கு தேவைன்னா தயவு செஞ்சு கற்றுக்கங்க. ஆனால் எந்த காரணத்துக்கும் கூட ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மொழியை கற்றுக்கொண்டு தான் நாம் இந்தியர் என்று காட்ட வேண்டும் என்கின்ற நிலைமை யாருக்கும் கிடையாது. அதை நரேந்திர மோடி அவர்களும் விரும்பவில்லை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் விரும்பவில்லை. மிக தெளிவாக நம்முடைய தேசிய கல்விக் கொள்கையில் மிக தெளிவாக அதை பற்றி பேசியிருக்கின்றோம். அடுத்தது குறிப்பாக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அவங்களுடைய ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க, அதை பற்றி எல்லாம் சொல்லுங்கள்.
பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு விஷயத்திலே மிக தெளிவாக இருக்கின்றோம். எந்த விஷயத்திற்கும் கூட நம்முடைய மொழியை சார்ந்தவர்கள், நம்முடைய மொழியை தாங்கி பிடிக்க நினைப்பவர்கள் வந்து பர்சனல் அட்டாக்கோ ஒரு விதமான அவர்களுடைய கருத்துரிமையை எதிர்த்து குரல் கொடுப்பதோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் கிடையாது, வழக்கம் கிடையாது. அதாவது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பல இடத்துல போய் ஒரு ஆஸ்கர் ஸ்டேஜில் போய் ஒரு ஆஸ்கர் வாங்கினா கூட அங்கே தமிழில் பேசி தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். எல்லா புகழும் இறைவனுக்கு என்று பேசியிருக்கின்றார்கள். அந்த மேடையில் அந்த கொடா தியேட்டரில் போய் அவர் பேசியிருக்கின்றார்கள். நம் அனைவருக்கும் பெருமைதான். ஆனால் எல்லோருக்குமே கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, எந்த தவறும் கிடையாது. ஏன்னா எங்களுடைய கருத்தும் அதே கருத்து தான். எந்த காரணத்துக்கும் ஹிந்தி திணிப்பை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறது. அது எதிர்ப்போம் என்கிறதுல எந்த ஒரு அது ஒரு வாக்குவாதம் கான்ட்ரவர்சி ஆர்கியூமெண்ட்டு அதில் வேண்டாம் என்பதற்காகத்தான் இப்போது முற்றுப்புள்ளி வைக்கின்றோம். அதே நேரத்தில் கடைசியாக பத்திரிகை நண்பர்களுக்கு கடைசி சப்ஜெக்டாக ப்ரீஃப் செய்ய வேண்டியது நம்முடைய பெட்ரோல் ப்ரைஸ். குறிப்பாக இந்த பெட்ரோல் ப்ரைஸை வச்சு நிறைய இஷ்யூஸ். அது வந்து கண்ணூரில் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்று சிபிஐஎம் அவங்களுடைய பொலிட்டிக்கல் ரெசல்யூஷன் அந்த மேடையில் பேசும் பொழுது பல கருத்துக்களை பேசியிருக்கின்றார்கள். அதை முடிச்சுட்டு பெட்ரோல் ப்ரைஸ்க்கு வந்தார். ஸோ நம்முடைய முதலமைச்சர் பேசின கருத்தில் முக்கியமான கருத்து பார்க்கும் பொழுது நம்முடைய மத்திய அரசு குறிப்பாக பிஜேபி அரசு டெல்லியிலே பதவியேற்ற பின்பு நம்முடைய இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் அதாவது இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை வந்து சீர்குலைத்திருக்கின்றோம். அதற்கு உதாரணமாக ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. உதாரணமாக முதல்ல நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருப்பது நம்முடைய பிளானிங் கமிஷனை கலைச்சிருக்கோம், இரண்டாவது நம்முடைய நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இது இரண்டுமே கலைத்து விட்டார்கள், இந்தியாவுடைய பன்முகத்தன்மை குலைந்து விட்டது என்று. அதாவது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, அவருடைய பெயர் கொண்ட ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் யூஎஸ்எஸ்ஆர்னுடைய டிக்டேட்டராக இருந்தவர், 1928 கொண்டு வந்தது தான் பிளானிங் கமிஷன். அதாவது 5 இயர் பிளான், அதாவது 5 வருஷ பிளானுங்கிறது மத்திய அரசே தீர்மானிக்கும். அப்போ ரஷ்யாவில் சுதந்திரத்துக்கு பின்பு நாம் அதை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தினோம். ஒரு மத்திய அரசு உட்கார்ந்து 5 வருஷம் நாடு எப்படி போகணும்னு முடிவு செய்யும், அந்த 5 வருஷத்துக்கான பட்ஜெட் அப்படி தான் இருக்கும். அதை தவிர நீங்கள் புதுசாக எது செஞ்சாலும் இன்சென்டிவ் கிடையாது. இதைத்தான் எக்ஸ்போர்ட் பண்ணால் அதைத்தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும், இதை பண்ணாதேன்னா பண்ணக்கூடாது, இது ரெகுலேட்டட்னா ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி. இதுதான் பிளானிங் கமிஷனுடைய முக்கிய நோக்கமே, அதை செயல்படுத்துவதற்காக ஒரு கமிஷன். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் வந்து குறிப்பாக இந்தியாவுடைய முதலமைச்சர்கள் அனைவருமே அங்கே அமர்ந்து நம்முடைய மாநிலம் சார்ந்த கருத்துக்களை சொல்லலாம் என்று. நாம் அதை உடைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பின்பு பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக நிட்டி ஆயோகை கொண்டு வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அதற்கு பதிலாக கவர்னிங் கவுன்சிலை கொண்டு வந்து நடைமுறையில் இருக்கிறது. கடைசியாக கவர்னிங் கவுன்சில் நடந்தது பிப்ரவரி 2021. இந்த கவர்னிங் கவுன்சிலில் யாரெல்லாம் மெம்பராக இருக்கலாம்னா, எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், யூனியன் டெரிட்டரியினுடைய லெப்டினன்ட் கவர்னர் இவங்களுக்கு மட்டும்தான் இதில் இடம் இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது எந்த மாற்றத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காண்கின்றாருன்னு தெரியல. 8 ஆண்டுகளில் எந்த பன்முகத்தன்மையை இந்தியாவில் குறைந்து விட்டது. ஒரு நிட்டி ஆயோக் வந்த மூலமாக இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்க்குறோம். $400 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் இருக்கு. இன்னைக்கு உலகத்தினுடைய ஒரு சூப்பர் பவராக மாறிட்டு இருக்கோம். பொருளாதார பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் உலகத்தில் 5வது பெரிய பொருளாதார தேசமாக மாறியிருக்கின்றோம். காரணம் என்னன்னா, யாரோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டு அடுத்த 5 வருஷம் இதான் நீ செய்யணும் அப்படிங்கிறத உடைச்சு நிட்டி ஆயோக் வந்திருக்கிறது. அதனால் எந்த அடிப்படையில் இதன் மூலமாக பன்முகத்தன்மை குறைந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார் என்று நிச்சயமாக தெரியவில்லை. அதே போல இரண்டாவது நம்முடைய முதலமைச்சர் பேசிய பொழுது குறிப்பாக ஜிஎஸ்டி எல்லாம் வந்த பின்பு தமிழகத்துக்கு வரவேண்டிய அனைத்து ரெவன்யூவும் வராமல் இருக்கு, மாநிலத்தினுடைய ஃபிஸ்கல் ரைட்டை வந்து மத்திய அரசு பறித்திருக்கிறது, தமிழகத்துக்கு 21,000 கோடி வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், இப்பொழுதும் சொல்லுகின்றோம், மறுபடியும் சொல்லுகின்றோம், ஜிஎஸ்டி தமிழகத்திற்கு வரவேண்டிய தொகை என்பது 6,500 கோடி சொச்சம். நம்முடைய முதலமைச்சர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கும் பொழுது அவருடைய மெமரண்டம்ல பல விஷயங்களை சேர்த்து கொடுத்திருக்கார். உதாரணத்துக்கு வெள்ள நிவாரண நிதி, உதாரணத்துக்கு இந்த நிதி அந்த நிதி எல்லாம் சேர்த்து சொல்றாங்க. இவர்கள் 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் கூட்டில் இருந்த பொழுது கூட தெரியும், மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து பயணம் செய்ய வேண்டும். எப்பொழுதுமே மத்திய அரசு மாநில அரசுக்கு இடையில வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் பொழுது மாநில அரசினுடைய வேகம் அவருடைய குரோத் என்பது அடுத்த கட்டத்திற்கு செல்லும். அப்படி இருக்கும் பொழுது இந்த 6,500 கோடி தமிழகத்திற்கு கொடுக்காமல் மத்திய அரசு வஞ்சிக்கவில்லை. அனைத்து மாநிலத்தினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜிஎஸ்டி கவுன்சிலில் அவர்களே நேரத்தை குறித்து வைத்துக் கொண்டார்கள். அந்த நேரத்தின் அடிப்படையில் அந்த பணம் ரிலீஸ் ஆகுது. இதை பலமுறை நம்முடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இது ஜிஎஸ்டி கவுன்சிலில் நீங்களே முடிவெடுத்து நீங்கள் சொல்கின்ற நேரத்துக்கு இந்த பணம் வருது அப்படின்னு. அதுவும் குறிப்பாக 2019 அந்த சோதனையான காலகட்டத்தில்
மத்திய அரசு பணத்தை பாரோ பண்ணி மாநில அரசு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அடிப்படையில் திரும்ப திரும்ப நம்முடைய முதலமைச்சர் மத்திய அரசு மாநிலங்களை வஞ்சிக்கிறதுன்னு சொல்றான்னு தெரியல. இதில் ரொம்ப உச்சக்கட்ட காமெடி பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் பேசி முடிக்கும் பொழுது குறிப்பாக நம்முடைய கவர்னரை பற்றி பேசியிருக்கின்றார்கள். ஏன்னா நான் வந்து கவர்னருடைய பிஆர்ஓ கிடையாது, கவர்னர் ஆஃபீஸ் சார்பாக நாங்கள் பேச முடியாது. ஆனால் கவர்னர் என்கின்ற இன்ஸ்டிடியூஷனை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கிறது. ஏன்னால் இந்தியாவினுடைய மிக முக்கிய ஒரு பன்முகத்தன்மையில் கவர்னர் ஆஃபீஸ் என்பது முக்கியம். அதில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது, த கிரேட் லீடர் இஎம்எஸ் நம்பூதிரி பாத் ரோட், ஐ வென்ட் ஆன் டு டு குட் டு த பீப்புள் ஆஃப் கேரளா, ஹென்ஸ் மை கவர்மெண்ட் வாஸ் டிசால்ட். நான் கேரள மக்களுக்கு நல்லது செய்வதற்காக நினைத்தேன், என்னுடைய ஆட்சியை கலைத்து விட்டார்கள் என்று. உண்மைதான், முதலமைச்சர் அவர்கள் பேசியது முற்றிலும் உண்மை. 31 ஜூலை 1959 இஎம்எஸ் நம்பூதிரி பாத் அவருடைய ஆட்சி காங்கிரஸ் கட்சியால் கவிழ்க்கப்பட்டது. அதைத்தான் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்முடைய திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேரளாவில் போய் கண்ணூர் மேடையில் சொல்றாங்க, காங்கிரஸ்காரங்க யாருமே ஸ்டேஜில் இல்லை. சிபிஎம் காரங்க ரெண்டு காங்கிரஸ்காரங்களை கூப்பிட்டாங்க, ரெண்டு பேரும் அந்த மேடைக்கு போகல. அதுவும் வந்து வினோதம் என்னவென்றால், மத்திய அரசு கலைக்கவில்லை, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி இந்திரா காந்தி கலைத்திருக்கின்றார்கள். நீங்க பத்திரிகை செய்தி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்திரா காந்தி அவர்களுக்கு இஎம்எஸ் நம்பூதிரி பார்த்த பிடிக்கல. அப்ப இந்திரா காந்தி அவர்கள் மத்திய அரசுல அமைச்சரோ எதுவுமே கிடையாது. அவர்களுடைய பேச்சுக்காக இஎம்எஸ் நம்பூதிரி பாத்தினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. ஏன்னா அப்ப கவர்னர் என்கின்ற இன்ஸ்டிடியூஷன் இருந்ததே மாநில அரசை கலைப்பதற்காகத்தான் காங்கிரஸ் கட்சி கவர்னரையே வச்சிருந்தாங்க. 356 பயன்படுத்துவதற்கு மட்டும்தான் ஒரே ஒரு குறிக்கோள். நிறைய உதாரணம் சொல்லலாம், ராஜீவ்காந்தி அவர்கள் கர்நாடகா கலைத்ததிலிருந்து, குறிப்பாக சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்களை வலியுறுத்தி நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியை தமிழகத்திலே கலைக்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்தது, எமர்ஜென்சி காலகட்டத்திற்கு முன்னர் எமர்ஜென்சி காலகட்டத்திற்கு பின்னர் தமிழகத்திலே ஆட்சி கலைக்கப்பட்டதெல்லாம். ஆனால் உண்மையாலுமே நம்முடைய முதலமைச்சர் சொல்லணும், 8 வருஷத்தில் எத்தனை ஆட்சியை நாம் வந்த பின்பு இந்த கவர்னர்கள் கலைத்திருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த ஃபேக்டை சொல்லட்டும். அதாவது அந்த மேடையில் போய் கண்ணூரில் முதலமைச்சர் சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் கவர்னர் இடையூறு பண்ணி கலைச்சிருக்காரா, வெஸ்ட் பெங்காலில் இவ்வளவு அட்டூழியம் பண்ணி இவ்வளவு அட்ராசிட்டி பண்ணி உலகம் அளவில் வெஸ்ட் பெங்காலினுடைய குறிப்பாக மம்தா பானர்ஜி அவருடைய ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம், இங்கே கவர்னர் ஆட்சியை கலைச்சாரா, அதனால் எதற்காக அவர் இதை சொல்ல வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. அதே நேரத்தில் ஜோதிபாஸ் அவர்கள் கூட சொல்லியிருக்கார் காங்கிரஸை பற்றி, என்னுடைய கவர்னர் வாஸ் இன்டென்ட் ஆன் கிரியேட்டிங் எ கில்லிங் ஃபீல்டு. அவர் சொல்கிற 3 குறிப்புகள் பாருங்கள், 3 குறிப்புகள் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கின்றார்கள், ஜோதிபாஸ் அவர்களை பற்றி, இஎம்எஸ் நம்பூதிரி பாத் அவர்களை பற்றி, கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி, பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களை பற்றி 4 குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. 4 குறிப்புகளுமே அவர்கள் பேசிய அந்த அனைத்துமே காங்கிரஸ் காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட இடையூறை பற்றி சொன்னதை இவங்க கண்ணூர் மேடையில் போய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே நேரத்தில் 11 பில்லு நம்முடைய கவர்னர்கிட்ட டிலே இருக்குது அப்படிங்கிறக்கு கவர்னர் தலைப்பிலிருந்து விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். காரணம் என்ன, எதற்காக, அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கோம், மாநில அரசு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த பின்பு அதற்கான நாங்கள் முயற்சி எடுப்போம் என்று பல பிபிசி தமிழ் உட்பட பல பத்திரிகை நண்பர்கள் அதை கவர் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது கவர்னர் ஆஃபீஸுக்கு போயிட்டு கவர்னர் அது மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கவில்லை என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்வது மிஸ்லீடிங், அதாவது மக்களை திசை திருப்பதாக மட்டும்தான் இருக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய முதலமைச்சர் இந்த வருடம் நடக்க போகின்ற நீட் எக்ஸாமில் மாணவ செல்வங்கள் நன்றாக செய்ய படித்து மார்க் வாங்கணும் அப்படின்னா, அந்த இ பாக்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை ஏன் வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறீங்க. போன முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டோம், இ பாக்ஸ் திட்டத்தை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை, அது அது வந்து கிரிமினல்னே சொல்லலாம். வேண்டுமென்றே நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு கோச்சிங் கொடுக்காம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கூடிய மாணவ செல்வங்கள் நீட்டில் ஃபெயிலாக வேண்டும் என்பதற்காக மாநில அரசு தன்னுடைய கொள்கையை வகுத்து இ பாக்ஸ் திட்டத்தை கையில் எடுத்து அதை வந்து டிஸ்மாண்டில் பண்ணியிருக்காங்க. இதற்கான பதிலை சொல்லணும். அதே போல் பத்திரிகையாளர் சந்திப்பில் நிறையா பேச விரும்பல, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் பேசிய அனைத்து பாயிண்ட்டுக்குமே ரிபட்டல், அது நம்ம பத்திரிகை அறிக்கை மூலமாக அவர் பேசிய ஒரு ஒரு வார்த்தைக்குமே ரிபட்டல் நாங்கள் கொடுக்குறோம், ரிபட்டல் கொடுக்குறோம். அதே நேரத்தில் பெட்ரோலை பற்றி போகிற இடத்துல எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். எல்லா இடத்துலையுமே குறிப்பாக பெட்ரோலை பற்றி நம்முடைய முதலமைச்சர் பேசுகிறாங்க. எங்களுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், அதாவது உத்தரப்பிரதேசத்தில் 1 லிட்டர் டீசலினுடைய விலை 96 ரூபாய், பாண்டிச்சேரியில் 92 ரூபாய் 26 பைசா, கர்நாடகாவில் 93 ரூபாய் 80 பைசா, குஜராத்தில் 98 ரூபாய், தமிழகத்தில் 1 லிட்டர் டீசலினுடைய விலை 100 ரூபாய் 94 பைசா. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக 100 ரூபாய் 94 பைசா இங்கே வைத்து கொண்டு எதற்கு எடுத்தாலும் மத்திய அரசினுடைய விரோத போக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக டீசலை பொறுத்தவரை
₹100 இருக்கிற டீசல் ₹100.94 டீசல்ல க்ரூட் ஆயில் காஸ்ட் பிளஸ் ரிஃபைனரி, அதாவது இந்தியாவுக்குள்ள லேண்டிங் காஸ்ட் ₹57.17, அதன் பின்பு மிச்சம் இருக்கக்கூடிய ₹40 கூட டாக்ஸ் மத்திய அரசு மாநில அரசு இருவரும் சேர்ந்து டாக்ஸ் போட்டுக்கிறாங்க. மத்திய அரசினுடைய டாக்ஸ் இதில் ₹21.80 இன்னைக்கு டீசலினுடைய மத்திய அரசுக்கு வரக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டி, ஸ்பெஷல் எக்ஸைஸ் டியூட்டி, அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ், ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ₹21.80. மாநில அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு வரக்கூடிய வருமானம் ₹18.31, ₹18.31 நம்முடைய தமிழக அரசுக்கு பெட்ரோல் மூலமாக ஒரு லிட்டருக்கு வருமானம். எங்களுடைய ஒரே கேள்வி, எல்லா மாநில அரசுகளுமே பெட்ரோல் டீசல் விலையை தன்னுடைய வேட்டை குறைத்து விலையை கட்டுக்குள் கொண்டு வந்த பின்பு எதற்காக தமிழக அரசு குறைக்காமல் மத்திய அரசை குறை சொல்லி கொண்டிருக்கிறது? அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தீபாவளி நாளிலிருந்து நம்முடைய எக்ஸைஸ் டியூட்டி குறைத்த பின்பு மத்திய அரசுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மொத்த இழப்பு ₹1,07,000 crore, ₹1,07,000 crore மத்திய அரசு தன்னுடைய வருமானத்தை இழந்திருக்கிறது. இதில் குறிப்பாக தமிழகம் எவ்வளவு சம்பாதிச்சிருக்குன்னு பாருங்க. மத்திய அரசு தன்னுடைய வருமானத்தை இழந்த பின்பு தமிழக அரசு குறிப்பாக 7 மாநிலங்கள் இந்தியாவிலே பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைச்ச அளவுக்கு குறைக்கல. அந்த 7 மாநிலங்கள் மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, ஜார்க்கண்ட். அந்த 7 மாநிலங்கள் நிகர லாபமாக ₹11,945 crore சம்பாதனை செய்திருக்கின்றார்கள். இந்த வரியை உயர்த்தி தமிழகம் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறா? ₹2,720 crore. அதாவது தமிழக அரசு தன்னுடைய வரியை குறைக்காமல் ₹2,720 crore வருமானம் சம்பாதித்திருக்கின்றார்கள். இதே காலகட்டத்தில் மத்திய அரசு ₹1,07,000 crore இழந்திருக்கிறது. அதனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசுவதற்கு முன்பு ஒரு விஷயத்தை செய்துவிட்டு பேச வேண்டும். ₹10, ₹5 மத்திய அரசு குறைத்திருக்கிறது. மாநில அரசு எல்லா மாநில அரசுகளுடைய வேட் வந்து குறைவாக இருக்கும்பொழுது தமிழகத்தில் ₹18.31 இருக்கு, ₹100.90 இருக்கிற பெட்ரோலுக்கு. அதனால் இதை உடனடியாக தமிழக அரசு இதை குறைக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலியுறுத்தல். அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் இன்னொரு செய்தியும் சொல்லணும். குறிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த பின்பு உலக அளவில் எப்படியெல்லாம் பெட்ரோல் ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக அமெரிக்காவில் 40%, ஐரோப்பியாவில் 30%, மேலே இந்தியாவில் 6% தான் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டுக்கு பின்பு. அதற்காக அனைத்து முயற்சிகளும், முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, மிக முக்கியமான முயற்சி ரஷ்யா கிட்டிருந்து நேரடியாக பெட்ரோல் டீசலை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரக்கான முயற்சியை மத்திய அரசு எடுத்திருக்கு. எல்லாம் கேட்குறாங்க மோடிஜி அமெரிக்கா போனார், ஐரோப்பியா போனார், என்னாச்சுன்னு. நீங்கள் பாருங்கள், ஒரு இந்திய தேசம் நேஷன் அஃபீஷியலாக நம்ம சொல்லியிருக்கோம், ரஷ்யாட்டிருந்து வரக்கூடிய பெட்ரோல் டீசலை வாங்குவதற்கு நாங்கள் முயற்சித்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிய பிறகு அமெரிக்காக்காரே ஊரில் இருக்கிற எல்லாத்து மேலேயும் வந்து ஆக்ஷன் எடுக்கிறான். குறிப்பாக வந்து இந்த அட்வர்சரிஸ் மேலே அந்த சாங்ஷன் ஒரு ஆக்ட் வச்சுருக்காங்க அமெரிக்கா செனட்டில். யாரெல்லாம் அமெரிக்காவை எதிர்த்து இன்னொரு நாட்டோடு வர்த்தக ஒப்பந்தம் செய்கின்றார்களோ அந்த நாட்டின் மீது கட்டாயமாக சாங்ஷன் போடுறதுக்கு அமெரிக்காவுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இந்தியா மேலே அமெரிக்கா எடுக்கவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். நேற்று நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் அவர்களோடு நேற்று காணொலி மூலமாக பேசியிருக்கின்றார்கள். அந்த பேச்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. இந்தியாவை பொறுத்தவரை நம்மோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டில் உறுதியாக தெளிவாக இருக்கின்றோம். இவ்வளவு முயற்சிகள் நம்முடைய பாரத பிரதமர் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது காம்பேட்டிங் அட்வைசரிஸ் டு சாங்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட் வந்து இந்தியாவுக்கு அப்ளிகபிள் இல்லை அப்படிங்கிற நிலைமை நமக்கு வந்திருக்கு. இதெல்லாமே வந்து பாரத பிரதமர் அவருடைய உலகம் ஃபுல்லாக போய் பார்த்தனால் இவ்வளவு செய்திருக்கும் பொழுது இதெல்லாம் மறைத்து விட்டு ஒரு கண்ணூர் மேடையிலோ வேற ஒரு மேடையிலேயோ வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசுவது நிச்சயமாக தவறு. பல விஷயங்களை மறைத்து பேசுகின்றார். குறிப்பாக சியூடி எக்ஸாமில் மறைச்சு பேசுகிறார், உண்மையை சொல்லலை. குறிப்பாக பெட்ரோல் இஷ்யூவில் உண்மையை சொல்லலை. குறிப்பாக நாங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களும் கூட கவர்னருடைய விதிமீறலை பற்றி பேசுகிறாரு. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் இவர்கள் மையம் கொண்ட ஆட்சியில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டுறாரு. ஆனால் இவ்வளவு விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் குறிப்பாக இந்தியை பொறுத்தவரை முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் ஐயா அவருடைய கடைசி அறிக்கையை நாம் சொல்லியிருக்கோம். அவருடைய கனவு வந்து இன்னைக்கு நிறைவேற்றியிருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஆனால் இது அனைத்தையும் கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நண்பர்களை வரவழைத்து இவ்வளோ நேரம் வந்து மோனோலாக நான் பேசியதை ரொம்ப பொறுமையாக நீங்கள் கேட்டீங்க. உங்களுடைய கேள்விகள் கேளுங்க, பதில் சொல்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலும்
வந்து செயல்படுத்தல. அவர் ஏன் ஒரு மொழிக்கு மட்டும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? மாநில அரசு இந்த தமிழை வந்து அவங்கவுங்களே பண்ணணும்னு நீங்க ஏன் சொல்றீங்க? இப்போ இதில் மிக முக்கியமாக நான் கொஞ்சம் அதை எக்ஸ்ட்ரா சொல்லணும். 1965 மும்மொழி கொள்கை வந்த பொழுது ஒரு ரூல் என்னென்னா, தமிழ்லாம் ஹிந்தி படிக்கணும். நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் நீ கண்டிப்பாக ஹிந்தி படி, அதாவது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி கம்பல்சரி 1965-86. ஆனால் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஒரு சவுத் இந்தியன் லாங்குவேஜை படி அப்படிங்கிறதா மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கையே வந்து நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜை படி, தமிழ் படி, கன்னடம் படி, தெலுங்கு படி. அதன் பின்பு 1986 ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து கமிட்டி போட்டு பரிசீலனை பண்ணி நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் யாருமே படிக்கல அப்படின்னு தான் மறுபடி கொண்டு வந்தாங்க. அதற்கு பல காரணம் சொன்னாங்க, டீச்சர் இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா, ஹிந்தி படிக்கிறதுக்கு ஹிந்தி பிரச்சார சபை இருக்குது. ஹிந்தி பிரச்சார சபை அது உருவாக்குனது மகாத்மா காந்தி அவர்கள் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், 1930 காலகட்டத்தில். நாம் இப்போ ஹிஸ்ட்ரியை தான் பேசுகிறோம், எப்படி இது வந்திருக்கு 1930 எப்படியெல்லாம் இது மாறி மாறி வந்திருக்குன்னு தான் பேசுகிறோம். நம்மை பொறுத்தவரை இந்திய அளவில் தமிழ் வந்து ஒரு லிங்க் லாங்குவேஜாக வேணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு தமிழனாக நான் நினைக்கின்றேன். இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் தமிழராக அதை நினைக்கின்றோம். எந்த மாற்றுக்கருத்தில் நம்ம மொழி மேலே தாங்க பெருமை. ஹிந்தி எல்லாம் எங்களுக்கு பெருமை கிடையாது. காரணம் என்னவென்றால், எங்கள் தாய்மொழி மேலே தான் எங்களுக்கு பெருமை, நம்ம தாய்மொழி மேலே. அதற்கான அடுத்த கட்டம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் படிக்க வைங்கன்னு தான் சொல்கிறேன். அதற்கு முழுமையாக முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதி எல்லா மாநில முதலமைச்சரும் 10 கிளாஸ் நீங்கள் ஆரம்பிங்க, 10 ஸ்கூல் ஆரம்பிங்க, நாங்க அதை ஃபண்ட் பண்றோம்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி உங்க கூட நிற்கும். எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு அதில் இல்லை. தெரியும், அதாவது அதே கேள்வியத்தான் நான் கேட்கிறேன். 2010 நம்முடைய தமிழ் குழந்தைகள் 420,000 பேர் எக்ஸாம் எழுதினாங்க பிளஸ் டூ. 2020 50,000 பேர் காணாமல் போயிட்டாங்க. இதுதான் தமிழ் வளர்க்குற லட்சணமா? அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பட்ஜெட் போட்டானா? ரெண்டு பேசிடுறேன், ரெண்டு பேசிடுறேன். கேவி ஸ்கூலினுடைய நோக்கம் வந்து டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்குவதற்கு கேவி ஸ்கூல் இருக்கு. கேவி ஸ்கூல் நான் சொல்றது அண்ணன், நான் சொல்றது அதை விட முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். நான் தமிழை வளர்க்கிறேன்னு சொல்லி பட்ஜெட்டை செலவு பண்றவங்க 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் எங்க காணாமல் போனாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் எங்க காணாமல் போனாங்க? 60,000 பேர் அண்ணா, அதாவது இங்க பாருங்க, அதாவது இல்ல இல்ல, ஆங்கிலமும் ஹிந்தியும் எனக்கு ஒண்ணுதான். என்னை பொறுத்தவரை என்னுடைய தாய்மொழியை சாராத எல்லா மொழியும் நான் ஒன்னாதான் பாக்குறேன். என்னுடைய அது உலக மொழின்னு கிடையாது, என்னுடைய தாய்மொழியை சாராத எந்த மொழியா இருந்தாலும் அப்படித்தான் நான் தனியா பிரிச்சுதான் பார்ப்பேன். நான் கேட்கறதுன்னா, நான் கேட்கறது தமிழ் மொழியை வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நிமிஷம்னா, இந்த கவர்மெண்ட் இல்ல இல்ல அண்ணா எங்க கேட்கிறாரு அண்ணா, ஒரு நிமிஷம் அமைதியாரு, நானும் ஒரு பேசிட்டு இருக்கோம் அண்ணா. குறிப்பா இந்த கேவி ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, எத்தனையோ கேவி ஸ்கூல்ல கூட வாங்க, நான் தமிழ் டீச்சர், உங்களை நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். பட் இன்னைக்கு ஆர்கியூமெண்ட் நாம அது பண்ணல. நீங்க ப்ரோரேட்டாவா என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல தமிழ் டீச்சர் போடல, இந்த கேவி ஸ்கூல்ல போடல, இந்த கேவி ஸ்கூல்ல போடல. இது மத்திய அரசனுடைய திட்டமே இல்ல, தமிழ்ல போடாத, இங்க வந்து இவனை போடு, நம்ம திட்டமே கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் நீங்க தமிழ் டீச்சர்ல, இன்னொரு பக்கம் நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். நம்ம இன்னைக்கு டிபேட் அது பண்ணலண்ணா, நம்ம டிபேட் இன்னைக்கு அதை பண்ணவே இல்லை. நம்ம டிபேட் ஒரு தெலுங்குக்காரன்ட்ட போய் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவங்களுடைய தாய்மொழி மேல பட்டிருக்கும். நாம் இன்னைக்கு பேசுறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசை. தமிழ் மொழி நீங்க லிங்க் மொழியை எடுத்துட்டு போறதுக்கு நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அதற்கான செயல் திட்டம் நாம் செய்திருக்கின்றோமா அப்படிங்கிறத முதல் கேள்வி. ரெண்டாவது, மத்திய அரசை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், குறிப்பாக ஒரே ஒரு பாயிண்ட், அதாவது எங்களுடைய நிலைப்பாடு என்ன,
எங்க நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கின்றோம். எந்த காரணத்திற்கும் கூட ஹிந்தியை திணிப்பதை தமிழக பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் கூட ஏற்காது. இரண்டாவது, புதிதாக குறிப்பாக நம்முடைய தேசிய கல்விக் கொள்கையில் ஒன்னாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில் தான் நீங்கள் படிக்கணுங்கிறத நம்ம அரசே கொண்டு வராத பொழுது நாம் அதை கொண்டு வந்திருக்கின்றோம். அது அஃபீஷியல் டாக்குமெண்ட், அது ஒரு பவுண்டிங் டாக்குமெண்ட். அது ஒன்னாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் கம்பல்சரி தமிழ். இது தமிழ்நாட்டிலிருந்த எந்த கட்சியும் கூட இத்தனை காலமாக கொண்டு வரவில்லை. இத்தனை காலமாக ஆட்சியில் இருந்த டிஎம்கேவோ அல்லது ஏடிஎம்கே நண்பர்களோ எப்போவாச்சு தமிழில் வந்து அஞ்சு கிளாஸ் படிங்கன்னு சொல்ல, அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இன்டென்ஷனை டவுட் பண்ணுறீங்க? நம்ம இன்டென்ஷன் மிக தெளிவாக இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய ஹிந்தி எதிர்த்து போராட்டம் பண்ண கிஎப்பே விஸ்வநாதன் ஐயாவுடைய கடைசி அறிக்கை உங்களுக்கு படிச்சு காமிச்சு, அவருடைய ஆசை என்ன அப்படின்னு. எப்போ சொல்லுச்சு நம்ம புதிய கல்விக் கொள்கை எப்போ கொண்டு வந்தோம்? பாயிண்ட் அதானே, பாயிண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்றது வேற. இவங்க சொல்றாங்க என் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்கார். கண்ணூர் ஸ்பீச்சில் பேசுறாரு ஸ்டாலின் அவர்கள், ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த பொழுதும் கூட அவர் வந்து கவர்னர் விரும்பல அப்படின்னு. சரி, நீங்க ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த பொழுது கட்டாய தமிழையா கொண்டு வரல? அதே கேள்வி நான் திரும்ப கேட்பேன்ல. அதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவைப்பட்டாரா? உங்க தாய்மொழியில அஞ்சு கிளாஸ் படிங்க அப்படின்னா டிபேட்டபிள் பாயிண்டே இல்லைன்னா. நாம பேசுறது எங்க நிலைப்பாட்டை மிக தெளிவாக சொல்லுகின்றோம். அதே போல ஏஆர் ரகுமான் அவர்கள் சொல்கின்றார், சொல்வதற்கு அனைத்து உரிமையும் இருக்கு, அவர் சொல்லட்டும். அதே நேரத்தில் கண்டிப்பா ஏஆர் ரகுமான் அவர்கள் சொன்ன கருத்து அமித்ஷாஜிக்கு எதிரான கருத்து. ஒரு தமிழனாக நம்முடைய கருத்தை சொல்வதில் நாம் பெருமைப்படுகின்றோம். நான் அதை தான் சொல்லுவேன், என்னுடைய மொழி லிங்க் மொழியா இருக்கணும் நாங்க விரும்புறோம். அதை தவிர என்ன திமுக அங்கம் வகிக்கக்கூடிய யூபிஏ 2ல பி சிதம்பரம் அவர்கள் பேசின பேச்சு உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். காங்கிரஸ் உள்துறை அமைச்சர் அவர் கையெழுத்து போட்ட ரெசல்யூஷன் 114வது பாயிண்ட் 114வது பாயிண்ட் படிச்சு பார்த்தேன். ஆனால் நம்மை பொறுத்தவரை நீங்கள் ஒரு கருத்தை தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது ஹிந்தி திவஸ் ஃபங்க்ஷனில் பி சிதம்பரம் அவங்க பேசி ரெசல்யூஷனாக போட்டாங்க. நாங்கள் வந்து அமித்ஷாஜி அவர்கள் பேசியதை அவர் ஒரு கருத்தாகத்தான் பார்க்கின்றோம். அவருடைய கருத்து அது. உள்துறை அமைச்சராக பிஜேபியினுடைய குஜராத்தை சார்ந்த ஒரு முக்கிய ஒரு தலைவராக அவருடைய கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறோம். ஒரு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம் இந்தியாவினுடைய லிங்க் லாங்குவேஜாக தமிழ் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். நம்முடைய அரசு தான் முதன் முதல அந்த டிஃபரன்ஸை எடுத்திருக்கும். 2011 பி சிதம்பரம் அவங்க போட்ட கையெழுத்து 2014 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்தி என்பது அதுவரை அதிகாரப்பூர்வமாக தேர்ட் லாங்குவேஜா தான் இருந்துச்சு. ஏன்னா அதுவரைக்கும் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து செகண்ட் எஜுகேஷன் பாலிசி ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்தது. 2019 அந்த மாற்றத்தை கொண்டு வந்து முதன் முதலாக நம்ம சொல்றோம் ஹிந்திங்கிறது ஆப்ஷனல், அதுதான் அஃபீஷியல், அது ஆக்ட். புதிய கல்விக் கொள்கை வந்து எல்லா பக்கம் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் ரெண்டையுமே நீங்கள் எந்த விதத்திலும் குழப்பவே வேண்டிய அவசியம் கிடையாது. பிஜேபி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், நரேந்திர மோடிஜியினுடைய அஃபீஷியல் பாலிசி என்ன? ஹிந்தி ஆப்ஷனல். அது எங்கே இருக்குது? புதிய கல்விக் கொள்கையில் நம்ம டைம் லைன் போட்டு கொடுத்துருக்கோம். 2030 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், 2045 என்ன பண்ணணும் தெளிவாக சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பத்தையும் தெளிவாக சொல்லிவிட்டோம். அப்புறம் ஏஆர் ரகுமானை பற்றி கேட்டிங்க, அதுவும் சொல்லிட்டோம். இதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் கூட எங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் எங்களை பொறுத்தவரை தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக நான் ஃபேக்ட் சொல்கிறோம். ஒரு பக்கம் நம்ம பேசுகிறோம், நாங்கள் குற்றம் சுமத்தை விட செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். குறிப்பாக மாநில அரசு செய்யுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் முதலமைச்சருக்கு எழுதி தமிழ் ஸ்கூல் அங்கே போடுங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் நான் ஒரு முறை ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த பொழுது எனக்கு அருகாமையில் வந்து மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் அவங்க உட்கார்ந்தான். அப்போ நான் கேட்டேன், எங்கே படிச்சிங்க அப்படின்னு. நான் வந்து சவுத் இந்தியன் எஜுகேஷன் சொசைட்டியில் புனேல படித்தேன் அப்படின்னார். என்னோட எனக்கு டீச் பண்ணவங்க எல்லாமே தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்களுக்கு ஹிந்தி டீச் பண்ணவங்க தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தமிழ் பெண்மணி. இந்த எஸ்ஐஇஎஸ் காலேஜில் எஸ்ஐஇஎஸ் சொசைட்டியில் ரன் பண்ணுறாங்க. அதனால் இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா இது உண்மைதான். அதே மாதிரி டேட்டாவை பார்த்தீங்கன்னா நிறைய தமிழர்கள் ஹிந்தியை விருப்பப்பட்டு படிக்கிறாங்க. விருப்பப்பட்டு திருச்சியில் அவங்களுக்கு தேவை, டெல்லி போகிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் இந்தி பிரச்சார சபையில் குறிப்பாக பிராத்மிக் எக்ஸாமினுடைய ஹையஸ்ட்டு இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வருஷமாக ரெக்கார்டை பீட் பண்ணுது. அதெல்லாம் வாலண்டரினா, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது எங்களுடைய பாயிண்ட். எந்த காரணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க? பிடிக்கிறவங்க படிக்கட்டும். அயோத்தியா மண்டபம், ஆமாம்.
ஆனால் ரெண்டு விஷயமே ஒன்று, அதுக்குள்ளே நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. ஏன்னா கோர்ட்டில் அது இருக்குது. இப்போ நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அது வந்து முகாந்திரம் இருந்து சரியாக சொல்லணும். இன்றைக்கி தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த வழக்கு 21ஆம் தேதி ஏப்ரல் மாதத்துக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. இதில் வந்து உண்மையாலுமே நம்முடைய ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எடுக்கிற பவர்ஸ் இருக்கா, அது வந்து டெம்பிள் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா அப்படிங்கிறது ஒரு ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட். கோர்ட்டில் இருக்கும்பொழுது நான் ஒரு கருத்து சொல்லி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்குள்ளே போக விரும்பலை. பட் நேத்து இவங்களுடைய மெயின் ஆர்கியூமெண்ட்டு, நேற்று ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணி பாதி ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த புதிதாக ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ஆணையரை கையெழுத்து போட்டு அவங்க உள்ளே வர்றாங்க. அது வரைக்கும் இந்த டிபேட்டபிள் பாயிண்ட் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுவரை இதை இவங்களை பொறுத்தவரை ஹெச்ஆர்என்சிக்கு எங்கே வேலையுமே இல்லை, உள்ளே வரவே முடியாது அப்படின்னு அது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அவங்க பக்கம் வீக்காக இருக்குன்னு அதன் பின்பு எத்தனை மணிக்கு அந்த டாக்குமெண்ட் கொடுத்தாங்க? 2 மணிக்கு அந்த புதிதா வந்து லெட்டர் பேட்ல லெட்டர் அடிச்சு அந்த ஆணையர் அவர்கள் வந்து 11 நாள் நேத்த டேட் கையெழுத்து போட்டு அந்த லெட்டரை வந்து சர்வ் பண்றாங்க. நான் உள்ள வருவேன் எடுப்பேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிபேட்டபிள் பாயிண்ட் ஆயிடுச்சு. அந்த அரசு அதிகாரிகளுக்கு அந்த கையெழுத்து போட்டு கொடுப்பதற்கு ரைட் இருக்கா இல்லையா அப்படின்னு அது ஒரு பக்கம் போட்டுங்க. ஆனால் இன்று முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அதற்கு முதலமைச்சர் அவர்கள் பதிலளித்த விதம் சரியில்லை. முதலமைச்சர் என்ன சொல்லணும், இதான் இஷ்யூ, இதான் ஃபேக்ட், இங்கே இருக்கு அங்கே இருக்கு சொல்லலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலமைச்சருக்கும் ஒரு கட்சியினுடைய தலைவருக்கும் ஒரு வேறுபாடு எப்போதும் இருக்கிறது. ஆனால் இன்று சட்டப்பேரவையில் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு முதலமைச்சராக அவருடைய பதில் இல்லை, திமுகவினுடைய தலைவராகத்தான் அவருடைய பதில் சட்டப்பேரவையில் இருந்துச்சு. நீங்கள் மத்திய அரசு இருந்தால் எங்களுக்கு அதை வாங்கி கொடுங்க, இதெல்லாம் இங்கே வேலைக்காகாது, எங்களுக்கு தெரியும். அவங்க கேட்டது ஒரு 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 ஃபேக்ட், ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு ஏன் பதிலளிக்கிறேன், எதற்கெடுத்தாலும் கூட மத்திய அரசு விரோத போக்கை எடுத்து எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு மாநில அரசின் ஒரு சண்டையை மூட்டி அதன் மூலமாக குளிர் காய்ந்து விடலாம் என்று முதலமைச்சர் நினைச்சா நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஏன்னா ஒரு பக்கம் இவங்களே போகிறாங்க, ஐயோ பியூஷ் கோயல்ஜி என்னை சூப்பராக பார்த்துக்கிட்டாரு, ரொம்ப மகிழ்ச்சின்னு ட்வீட் போடுறாரு. இன்னொரு பக்கம் போய் இந்த அமைச்சர் எங்களை பார்த்தாங்க மகிழ்ச்சின்னு, எல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி டெல்லியில். ஆனால் தமிழ்நாடு வந்ததுக்கப்புறம் மகிழ்ச்சியாக இல்லை ஸ்டேஜில், இல்லை அவங்களுடைய ட்வீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அங்கேயே சொல்லாமே, ட்வீட்லேயே சொல்லாமே, பியூஷ் கோயல்ஜி என்னை பார்த்து முறைச்சாரு, நான் வந்து அப்படி போட வேண்டியதானே, ஏன் போடல? அப்படி இறங்கும்பொழுது உங்களுடைய அரசியல் நாடகம் என்பது அப்பட்டமாக தமிழக மக்களுக்கு தெரியுது. அங்கேயே நீங்கள் சொல்லாமே, நீங்கள் பியூஷ் கோயல்ஜி உங்களுக்கு டைம் கொடுக்கலையா சொல்லிட்டு வாங்க, மோடிஜி டைம் கொடுக்கலையா சொல்லிட்டு வாங்க, ரொம்ப இனிமையான சந்திப்பு, ஏன் அதை போடுறீங்க? ஆனால் தமிழக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? அரசியல் காரணத்துக்காக கண்ணூரில் போய் பேசுவீங்க, அதுவும் காங்கிரஸ் எடுத்து பேசுவீங்க, அதை எடுத்து காங்கிரஸ் என்ன கேள்வி கேட்கலிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இன்னும் அவங்க வந்து வாயை திறக்கலை. ஆனால் ஆனால் நம்முடைய பாயிண்ட்டுங்க என்ன, முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்கிற விதத்தில் ஒரு முதலமைச்சருடைய தன்மை தெரிய வேண்டுமோ தவிர கட்சியினுடைய கொள்கை ஆயத்திட்டு இருக்கணும், அது வேற. அதை நம்ம புதுநிலையில் சண்டை போட்டுக்கிறோம், ஒரு திமுக வெர்சஸ் பிஜேபி, அது கொள்கை அடிப்படையில் ஃபைட் அது. ஆனால் சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு நீங்கள் கொடுத்த பதில் ஏற்புடையது கிடையாது. அவர் தான் அடுத்தவங்களுக்கு வந்துடுறே. காங்கிரஸ் கொண்டு வந்தது நான் சொல்லவே இல்லை, நீங்க ரெண்டு விஷயம் பாத்துக்கணும்னு சொன்னேன். காங்கிரஸ் கொண்டு வந்தது எந்த அடிப்படையில் சொன்னேன் அப்படின்னா, அதாவது நீங்கள் அங்கம் வகித்த அதே கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு நம்ம சொல்றோம், அப்ப உங்களுக்கு நல்லது. 10 ஆண்டுகள் கழிச்சு நீ கெட்டதுன்னா ஏன் அந்த டபுள் கேம் பாலிடிக்ஸ்? எங்களை பொறுத்தவரை இது நல்லது என்பதால்தான் நாங்க இதை கொண்டு வர்றோம். 75 காலேஜ்லேயும் இதை கொண்டு வரணும், குறிப்பாக தமிழ் மொழியில் எழுதணும். இத்தனை நாளாக நம்ம நம்ம நாட்டில் இருந்த குழந்தை செல்வங்கள் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு வந்து இங்கிலீஷில் ஹிந்தியில் எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ் மொழியில் எழுதுறதுக்கு வாய்ப்பு, அதையே அப்போஸ் பண்ணுறீங்க. சரி, நீங்கள் 2010 கொண்டு வரப்பட்ட பொழுது திமுக எதிர்த்துன்னு ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுங்க. ஸோ அதைத்தான் நம்ம பேசுகிறோமோ தவிர, இது காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் சொல்லவே இல்லை. இதை நாங்கள் தான் இப்போது நடைமுறைப்படுத்துகின்றோம். அண்ணா இப்போ இருக்குன்னா, இப்போ இருக்கு எங்க தலைமை, இங்க பாருங்க, இப்போ இந்த ஃபுல்லா படிச்சீங்களா? இப்போ இருக்கு மாநில அரசு நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு, டீம்டு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களுக்கு ஆப்ஷனல், வேண்டாம்னா பண்ணாதீங்க, இதுலயும் இருக்கு. அதைய ரெசல்யூஷன் சொல்ல மாட்டீங்க. அதுக்கு பொன்முடி அவர்கள் பதில் சொல்றாரு, இல்ல இல்ல இருக்கு, ஆனா பேக் டோர்ல நீங்க வந்துருவீங்கன்னு எங்களுக்கு பயம். இது அப்படின்னா மும்மொழி கொள்கையில தான் ஹிந்தி கம்பல்சரி இல்லைன்னு இருக்கலனே அப்படின்னு அதுக்கு ஒரு திமுக அமைச்சர் சொன்னார். ஆனால் இருக்கு, ஆனால் பேக் டோரில் வந்துட்டீங்கன்னா அதுக்காக இப்போவே அட்வான்ஸாக நான் பஸ் சீட்டில் துண்டு போட்டு வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சொல்லாத விஷயத்தை ஏன் சொன்னதாக சொல்லுகின்றீர்கள்? இந்த சியூஓடியில் மிக தெளிவாக இருக்கு ஆப்ஷனல் ஆப்ஷனல்.
காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்ல எந்த ஆப்ஷன்ல காங்கிரஸ் கொண்டு காங்கிரஸ் மாநில அரசு விலக்கு கேட்டாங்க, அது ஒன் டைம் கிராண்ட் ஆச்சு. காங்கிரஸ் அரசினுடைய நீட்டு வந்து பேசிக் ஃபேக்ட், இதை மத்திய அரசு கொண்டு வருவதற்கு உரிமை இருக்குதா உரிமை இல்லையா அப்படின்னு. ஏன்னா நீங்க தனித்தனியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் நடத்த முடியாது. டென் டி அது நளினி சிதம்பரம் அவங்க ஆஜரானாங்க. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்கியூமெண்ட்டு எல்லாம் கேட்டுட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னது மத்திய அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கு. அதுக்கப்புறம் அசோசியேஷன் ஆஃப் பிரைவேட் காலேஜஸ் போய் அவங்கெல்லாம் போய் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் ஒரு தீர்ப்பு கொடுத்து எல்லா தீர்ப்புமே சண்டை போட்டது மத்திய அரசுக்கு உரிமை இருக்குதா உரிமை இல்லையான்னு. அதில் குறிப்பாக நம்முடைய மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர்கள் எங்களுக்கு இப்போ சிலபஸில் பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை, எக்ஸம்ஷன் கொடுங்க அப்படிங்கும்போது ஒன் டைம் எக்ஸம்ஷன் கொடுக்கப்பட்டது, அது இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதன் பின்பு கடந்த 3 வருடங்களாக டெஸ்ட் ரிசல்ட் அடிப்படையில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறோம். நீட்டு கொண்டு வரப்பட்ட பொழுது எப்பொழுதுமே அது ஆப்ஷனல், சேர்ந்தா சேருங்க சேராட்டின்னு எப்பவுமே இல்லை. டிபேட்டபிள் பாயிண்ட், உங்களுக்கு உரிமை இருக்கா செக்ஷன் 10D மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா உரிமை இருக்கா, அது வேறு இது வேறு. அண்ணா சாரி ரமணன் ரீட் பண்ண, அவர் கேட்டு வந்துடுறேன், அவர் கேட்டு அண்ணன் கேட்டு வந்துடுறேன். இன்னொரு கமிட்டி குறிப்பாக அந்தந்த இன்ஸ்டிடியூஷன் எங்கெங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கு அந்த பணத்தை கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு சான்ஸ்கிரிட் இன்ஸ்டிடியூஷன் ஒரு 50 இருக்கு, 60 இருக்கு, 70 இருக்கு அப்படின்னா அதுக்கான ஒரு ஓவர்ஹெட் காஸ்ட் போயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துணிந்து இந்தியா முழுவதுமே நாங்கள் 10 ஸ்கூல் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், தமிழை ப்ரொமோட் பண்ணோன்னு சொன்னால் நாங்கள் மத்திய அரசிட்ட போய் நீங்கள் ஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதாவது எவ்வளவு கூட உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் தமிழ் இந்தியா முழுவதுமே இருக்குமோ அதுக்கு ஓவர்ஹெட் காஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். இதை வந்து ஓவர்டேக் பண்ணால் ஒரே வழி அந்த அளவுக்கு நாமளே இன்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. இதே நேரத்தில் இதே டேட்டா உங்களுக்கு உல்டாவாக கொடுப்பேன். காங்கிரஸ் ஆட்சியில் திமுக கூட்டணியில் இருந்த பொழுது அப்போ எடுத்து டேட்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்லேயே பேசியிருக்கோம். அது பயங்கர மோசம். அது குறிப்பாக டிஎம்கே அமைச்சரவையில் உட்கார்ந்து தமிழனுடைய உயிர் மூச்சு என்று சொன்ன அமைச்சர்கள் உட்கார்ந்து பேசின கேபினெட்டில் பாஸ் பண்ண ரெசல்யூஷன் நான் கொடுக்குறேன். சான்ஸ்கிரிட்டுக்கு அதிக பணம் போச்சா, தமிழுக்கு அதிக பணம் போச்சா, நம்ம சொன்ன டிபேட்டபிள் பாயிண்ட், நான் அதை வச்சு நான் பேசவே விரும்புகிறேன். நாங்க இன்னைக்கு சொல்றது தமிழகம் உண்மையாலுமே தமிழ் லிங்க் லாங்குவேஜா வரணும் நாங்கள் ஆசைப்படுறோம்னா அதற்கான முயற்சி இப்ப எடுங்க. எத்தனை நாளைக்கு இந்த போட்டா போட்டு அரசியல் செய்வோம், 10 ஆண்டுகள் கழிச்சு திரும்பி பார்க்கும் பொழுது நாம் அதை இம்ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். அதுக்கு மாநில அரசு முதல் ஸ்டெப் எடுக்க வச்சுக்கிட்டோம். மத்திய அரசு நாங்க போய் பேசுறோம் ஈக்குவல் ஃபண்டிங் நீங்க கொடுங்க அப்படின்னு. எங்களுடைய செம்மொழி இந்தியாவிலே முதன்மையான பழமையான மொழி, இந்தியா முழுவதும் செல்ல வேண்டும், கொடுங்க நாங்க போய் பேசுறோம். ஆனால் இவர்கள் செய்வது கபட நாடகம், இரட்டை வேடம், எதுவுமே செய்யறதில்ல. ஒரு பக்கம் ஸ்கூல் டிராப் அவுட்டு தமிழ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, எதுவுமே செய்யாம வெறும் அரசியல் வாய்க்காக மட்டும் பேசுகின்றார்களோ தவிர தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னு அவங்க சொல்லட்டும். தமிழ்நாட்டில் எத்தனை இன்ஸ்டிடியூஷன் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன், எத்தனை தமிழ் ஸ்பெசிபிக் ஸ்கூலை மூடாம நான் பார்த்துக்கிட்டேன், இல்லையே 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் குறைஞ்சிருக்காங்கல்ல. அதனால எதுக்கு பேச்சா இருக்கு, செயல்ல காட்டுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு போகின்ற உலகத்தில் இந்த ஃபாஸ்ட் பேஸ் ஆஃப் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 5 மொழி கூட பத்தாது. உண்மையாலுமே 5 மொழி கூட பத்தாது. நம்ம குழந்தைங்க யூரோப்பியன்லாம் போகணும் அப்படின்னா ஜெர்மன் ஃப்ரெஞ்சு வேணும், இந்தியாவில் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தியோ கன்னடமோ தெலுங்கோ வேணும். எங்களை பொறுத்தவரை கம்பல்சரியாக 2 லாங்குவேஜ் ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து இங்கிலீஷ் தமிழ் கம்பல்சரி, எல்லாருமே படிக்கணும். ஆப்ஷனலாக 3வது ஒரு மொழியை படிக்க வேண்டும் அவர்களுக்கு நல்லது, அது நீங்களே படிச்சுக்கங்க. ஆனால் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என்ன சொன்னார், நான் பார்த்த மொழியில் நான் கண்ட மொழியில் தமிழ் மொழி போல் இனிமையானது எதுவும் இல்லைனார். பட் ஒரு மொழியை படிச்சுட்டு சொன்னாரா, 14 மொழியை படிச்சுட்டு என் மொழி தான் பெட்டர்னார்.
நீங்க ஏன் குழந்தைய படிக்க வேண்டாம் சொல்றீங்க? ஒரு பக்கம் மாநில அரசு நீங்கள் நடத்துகின்ற பள்ளியில கம்பல்சரி ரெண்டு லாங்குவேஜ் சொல்றீங்க, உங்ககிட்ட அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ல மூன்றாவது லாங்குவேஜ் நீங்க அலோவ் பண்றீங்க. அப்படி இருக்கும்பொழுது எதற்கு தாரதமை நீங்களே பாக்குறீங்க? அதாவது நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சோகால்ட் நம்முடைய புவர் சில்ட்ரன் ரெண்டு மொழி தான் படிக்கணும், அப்படி இருந்தால் நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எதுக்காக பிரைவேட் ஸ்கூல்ல மூன்று மொழி அலோவ் பண்றீங்க? அதுலயே தெரியவில்லை அவங்க பேசுறது வந்து ஒரு கபட நாடகம் இருக்குன்னு. நீங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் சில ஸ்கூல்ஸ் நான்கு மொழிக்கு போயிட்டாங்க, இங்க அஃபிலியேட் ஆன ஸ்கூல்ஸ் எல்லாமே. நான் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல எத்தனையோ பிரைவேட் ஸ்கூலுக்கு உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறேன், மூன்றாவது மொழி அஃபீஷியலா இருக்கு, நாம் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது ஏன் அந்த வித்தியாசம்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க ரெண்டு மொழி தான் படிக்கணுமா? நாம் திரும்ப திரும்ப சொல்லுவது மூன்றாவது மொழியை திணிக்க கூடாது அப்படின்னு சொல்றேன். ஆனா மூன்று மொழிக்கு மேலேயும் நல்லதுதான், அஞ்சு மொழி நல்லதுதான், தவறு என்ன? படிக்கல என்ன தப்பு? ஆனா திணிக்காது. நான் ஹிந்தியே படிக்குமானா படிக்க மாட்டேன், நான் வந்து ஒரியா படிக்கணும்னா படிப்பேன், ஏன் இஷ்டம். எப்படி நம்முடைய பாலச்சந்திரன் சார் இங்கிருந்து ஒரிசால ஒரியால போய் ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்து புத்தகம் எழுதி கவிதையால எழுதிட்டார் ஒரியால. இப்ப அவருடைய ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன், அற்புதமா எழுதியிருக்காரு. அங்க போய் பத்து இருபது வருஷத்துல ஒரியால கவிதை. ஸோ ஐயா அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு, முதன் முதலாக நவீன் பட்நாயக் அவர்கள் ஒரியா ப்ரொமோஷன் கமிட்டிக்கு நான் ஒரியாவா ஒரு தமிழ்ல கொண்டு உட்கார வச்சிருக்காரு. பாலச்சந்திரன் சார் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரிசால முதன் முதலாக போடப்பட்ட ஒரியா ப்ரொமோஷன், இதுல நான் ஒரியா போறேன், உனக்கு ஒரியாவை பத்தி அதிகமா தெரியும், நீ பண்ணுங்க அப்படின்னு. அது நமக்கு பெருமை தானே. பட் அவரும் வந்து கண்டிப்பா ஒரியாவை படின்னு ஃபோர்ஸ் பண்ணி தான் கண்டிப்பா பாலச்சந்திரன் சாரும் படிச்சிருக்க மாட்டார். அதான் எங்களுடைய கருத்து. அதுக்கு நேரடி பதில் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். அதாவது தமிழ் வந்து இணைப்பு மொழியாக நாம் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கின்றோமா? இன்னைக்கு வந்து நீங்க டேட்டா எடுத்து பார்த்தா இந்தியாவில் 100 பேர் எடுத்தா சென்சஸ் படி ஹிந்தி தான் அதிகமா பேசுறாங்க, ஹிந்தி தான் அதிகமா பேசுறாங்க, அது சென்சஸ் டேட்டா. பட் தமிழை அதிகமாக பேச வைக்க வேண்டும் என்றால் நாம முயற்சி எடுத்து பேச வச்சா தான் அந்த டிபேட் எண்டுக்கே வரும். இன்னைக்கு டேட்டால இன்னைக்கு நீங்க லிங்க் லாங்குவேஜ் நீங்க காமன் சென்சிக்கலா பேசினாங்கன்னா ஹரியானாக்காரன் படிக்கணும், நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற ஒருத்தர் படிக்கணும், யூபியில் இருக்கிறவங்க படிக்கணும், ராஜஸ்தான்ல படிக்கணும், காஷ்மீர் படிக்கணும், அப்பதான் காமன் சென்சிக்கல் டிபேட். அது அதற்கு நம்பர் அதிகப்படுத்துறதுக்கான முயற்சி எடுங்க, அதில் நாங்களும் சேர்றோம் தான் நாங்க சொல்றோம். இதை விட வெளிப்படையாக நேரடியாக என்ன சொல்றதுங்க? அதாவது எப்ப அண்ணா எப்ப வந்து நீங்க பாருங்க இந்த கேள்விய, நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி தொடர்பாளர், ஒரு நண்பர், சகோதர சகோதரி முதலமைச்சர்கிட்ட நேரடியா, ஏன் சார் நீங்க டாக்ஸி போடுறீங்க? மத்திய அரசு 10 ரூபா 5 ரூபா போராட்டம் குறைச்சதுக்கு நீங்க ஏன் குறைக்கலையும் நீங்க கேட்கிற ஒரு கேள்விக்காக நான் வெயிட் பண்றேன். நான் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். 92 ரூபா பக்கத்துல பாண்டிச்சேரி, என் வீட்டுல இருந்து பாண்டிச்சேரி 1 மணி நேரம், நான் அந்த கா இதில் இருக்கேங்க உத்தண்டியில, 1 மணி நேரம் போனா 92 ரூபாய்க்கு பெட்ரோல், பார்டர் தாண்டி இந்த பக்கம் 8 ரூபா டீசல் அதிகம். அந்த கேள்வி ஏன் கேட்க மாட்டீங்க? சும்மா 1008 காரணம் சொல்றாங்க, இல்ல நான் 3 ரூபா குறைச்சேன். நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்னதே செய்யலையா? அப்ப உங்களுக்கு என்ன லாஜிக் இருக்கு நீங்க வந்து மத்திய அரசு குறைங்கன்னு கேட்கறது? ஒரு கேள்வி ஏதாச்சும் பத்திரிகையாளர் நம்ம கேட்டீங்கன்னா கை தூக்குங்கம்மா. இல்ல நான் சிஎம்ட கேட்டேன், நான் பிரஸ் மீட்ல கேட்டேன், ஏன் சார் நீங்க குறைக்க மாட்டேன், என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? 10 ரூபா 5 ரூபா குறைச்சிட்டு மத்திய அரசு மேல நீங்க குற்றம் சுமத்துங்க, நாம பேசுவோம் அப்படின்னு. சரி 10 ரூபா 5 ரூபாயே வேண்டாம், நீங்க சொன்ன தேர்தல் அறிக்கையில குறைங்க, 5 ரூபா 4 ரூபா சொன்னாங்க, 5 ரூபா 4 ரூபாயே குறைக்கல. அதுக்கு 1008 எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு நிதியமைச்சர், நாமளும் அதை கேட்டுட்டு இருக்கோம். 92 ரூபா எங்க இருக்கு, 98 ரூபா எங்க இருக்கு, 97 ரூபா எங்க இருக்கு? பாஜக ஆளுகின்ற மாநிலம் இந்த இந்த பேர் என்னன்னா இந்த ட்ரக் ஆபரேட்டர்ஸ் அசோசியேஷன் தலைவரே சொல்றாரு 6 ரூபா வித்தியாசமா இருக்கு, எப்படிங்க தமிழ்நாட்டில் வண்டி ஓட்டுறதுன்னு. அதை சொல்லலாம், உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு பேசுறேன். அதே போல அடுத்து நம்ம பேசலாம்ண்ணா. சரி, இந்த செஸ்ல வந்த பணம் எங்க போச்சு? 26 லட்சம் கோடி, அதுக்கு இன்னொரு தனி பிரஸ் மீட்டே வைக்கணும். அது குறிப்பாக 96,000 கோடி தமிழகத்துக்கு மட்டும் சாலைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ட்வீட் போட்டு நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, 37,000 கோடிக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் உள்கட்டமைப்பு எல்லா பக்கம், அந்த செஸ்ஸை எங்க எடுத்துட்டு போனாங்க? செஸ் அனைத்துமே இங்கே வந்ததுதான், அனைத்துமே நம்முடைய மக்களுக்கு திரும்ப வந்ததுதான்.
அது உணவாக போயிருக்கிறது, வீடாக போயிருக்கிறது, ஒரு கல்வியாக போயிருக்குது, ரோடாக போயிருக்கு. இது யார் எடுத்துகிட்டு போனால்? நாங்கள் காங்கிரஸ் மாதிரி ஆட்சியில் இருக்கும் பொழுது எங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங், இந்த கதை சொல்லணும் சார், நட்வர் சிங் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் ஈராக்கிட்ட வந்து ஒரு டீலை போடுறார், அது பேர் ஆயில் ஸ்கேம். அதை நண்பர்களுக்கு சொல்லணும், காங்கிரஸ் கட்சிக்காரர் அப்பப்போ மறந்துடுறாங்க. அதாவது அவர்களுடைய வெளியுறவுத்துறை தலைவர் நட்வர் சிங் அவர்கள் ஈராக்கிட்ட ஒரு டீல் போடுறார், என் கம்பெனி தனியாக வந்து நான் ஆயில் லோடு எடுத்துக்கிறேன், எனக்கு நீ தனியாக கொடு. யார்? இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். ஸ்கேம் பண்ணி யூஎன்ல அந்த வோல்கர் கமிட்டியில் மாட்டி பதவியை ரிசைன் பண்ணுறோம். அந்த மாதிரியா நாங்கள் இருக்கோம்? அதனால் காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு அதை பற்றி பேசுறதுக்கு முகாந்திரமே கிடையாது. நட்வர் சிங் மாதிரி ஒரு மனிதரை வந்து கட்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சராக வைத்துக்கொண்டு அவருடைய சொந்த மருமகன் ப்ரொமோட் பண்ண கம்பெனி ஈராக்கில் போய் குறைந்தபட்ச விலையில் பேரலை வாங்கி அதை வந்து இன்டர்நேஷ்னல் ஆயில் கம்பெனிக்கு அதிகமாக விற்று பணம் சம்பாரிச்சிருக்காரு. ஆனால் நாம் நேரடியாக அமெரிக்காவை எதிர்த்து ரஷ்யாட்டிருந்து வாங்குறோம். அது ரஷ்யா வந்து ரூபலில் கொடுங்குறா, நம்ம வந்து பணத்தில் கொடுக்குறோங்கிற அந்த டிபேட் போயிட்டுருக்கு. அமெரிக்காக்கார எல்லாத்து மேலேயும் சாங்ஷன் போடுறோம், இந்தியா மேலே சாங்ஷன் போடுறதுக்கு பயப்படுறான். இது எல்லாம் ஏன் முதலமைச்சர் பேச மாட்டார்? அதனால் கேள்விங்கிறதுனா பேலன்ஸ்டாக இருக்கணும், ஆர்குமெண்டேட்டிவாக இருக்கணும், லாஜிக்கலாக இருக்கணும். இல்லை, எது ஒருதலை பட்சமாக தான் இருக்குது. முதலமைச்சர் ஏன் பதில் சொல்ல மாட்டார்னா? என் குற்றச்சாட்டு நீங்க முழுமையா படிச்சீங்களான்னு தெரியல, அதனால நான் தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க கோர்ட்டுக்கு போய் நீங்க வந்து நோட்டீஸ் கொடுங்க. ஆனா டிஃபமேஷன் கேஸ்னுடைய பியூட்டி என்னன்னா, எல்லாத்தையுமே கோர்ட்டுக்கு சம்மன் பண்ணி கேட்கறதுக்கான ரைட்ஸ் டிஃபமேஷன்ல இருக்கு. அதனால அதற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அண்ணா, என் தகவல் நீங்கள் தெளிவாக சொல்லணும். என் தகவல் நான் என்ன சொன்னேன், ஒரு நிமிஷம், ரன் டைம் என்ன சொன்னேன், நக்கீரனில் ஜூனியர் விகடனில் எழுதியிருக்காங்க. அதை வந்து முதலமைச்சர் ஏன் வந்து பதில் சொல்லலை? அண்ணா, ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். இதில் வந்து இதுவரைக்கும் அஃபீஷியலாக நான் சொன்னேன், பிப்ரவரி 2nd அதே ஃப்ளைட்டில் 9 போய் நீங்கள் லூலுவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 20 கழிச்சு முதலமைச்சர் போயிட்டு அதே லூலுட்ட சைன் பண்ணிட்டு வர்றாங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமாண்ணா, கோயம்புத்தூரில் லூலு சொன்னாங்கல்ல பணம் வருதுன்னு, அந்த வேலை ஆரம்பித்து 6 ஆகுது. இந்த டாக்குமெண்ட் எவிடன்ஸ் தான் கொடுக்குறாரு. 6 முன்னாடி கோயம்புத்தூரில் லூலு அந்த ஸ்பின்னிங் மில்லை வாங்கி ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு போய் முதலமைச்சர் கையெழுத்து போடுறார். இதுக்கு இத்தனை காலமாக ஒரு வரி பதில் கிடையாது. எதற்காக உங்களுடைய ஆடிட்டர் சண்முக சுந்தரம் அவர்கள் அந்த பிளேனில் போகணும்? பதில் இல்லை. எதற்காக தமிழ்நாட்டில் சிறு குறு வியாபாரிகளை அழிப்பதற்காக ஒரு பெரிய மல்டிநேஷனல் கார்பரேஷன் 4,000 crore வந்து இறக்குறீங்க? பதில் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் என்னுடைய ஒரே இதுனா, தார்மீக ரீதியாக இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை. மத்திய அரசை பொறுத்தவரை, இடியை பொறுத்த வரைக்கும், இதெல்லாமே இடி கீழே வரும், இடியை பொறுத்த வரைக்கும் என்ன, பணம் வரல, பணம் வரணும், என்ன பணம் வரணும், குற்றம் இன்னும் நடக்கவில்லை, குற்றம் ஒரு பக்கம் போயிருந்தா கூட தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்பொழுது அது குற்றம் முடிந்ததாக அர்த்தம். அதனால் வெயிட் பண்ணுங்க. இப்போ தான் சீலையினுடைய நுனியை பிடிச்சிருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், தமிழகத்தில் இடினால சார்ஜ் ஷீட் பண்ண ஒருத்தர் அமைச்சராக கன்னியாயிட்டிருக்கார். அப்போ உங்களுக்கு எனக்கு சம்பளம் வாங்குறீங்கல்ல, நீங்கள் கொஞ்சம் வேலை செய்யணும்ல. எல்லாமே அண்ணாமலையே சொல்லணும், எல்லாமே அண்ணாமலையே சொல்லணும். எப்படி அண்ணா, எல்லாமே நீங்களே சொன்ன, நான் சொல்றது நீங்க எதுவுமே, எல்லாமே நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதாவது இதை விட உங்களுக்கு என்ன அட்ரஸ், ரோல் நம்பர், போன் நம்பர் எல்லாம் கொடுக்கணும், ஆதார் நம்பர். சரி, அவர் சொன்னாரு இடியில இருந்து வந்தார். அடுத்து ரெண்டாவது ஒரு அமைச்சருக்கு 3 சம்மன் கொடுத்தும் வராதவருக்கு 4 சம்மன் போயிருக்கு, அதை பத்தி ஏன் போட மாட்டீங்க? நீங்க சொல்லுங்க, அமைச்சர்கிட்ட கேளுங்க. சரி, அமைச்சர் சொல்லட்டும், என் மேல வரலின்னு ஒரு அமைச்சர் சொல்லட்டும். அண்ணே, கொஞ்சம் விஷயம் என் மூலமா வரட்டும், கொஞ்சம் விஷயம் உங்க மூலமா வரட்டும். அப்பதான் மக்கள், அப்பதான் மக்கள் எல்லாம் பாக்கட்டும். ஏன்னா அப்பதான் பத்திரிகை துறை மேல ஒரு நம்பிக்கை வரணும்ல. நாங்க வந்து கிளி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டே இருக்கோம். அண்ணே, இங்க பாருங்கண்ணா, இது வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லுவது என்னுடைய கடமை அல்ல. இவங்க தான் அப்படின்னா, இடி இருக்கு, ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கு, நீங்க கேட்கலாம். இடி ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு பதில் சொல்லுவது அவங்க கடமை, நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி பிஜேபி தலைவர் சொல்றாருங்கன்னா, யாருன்னு அது இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னு கண்டிப்பா நீங்க இடி ஸ்போக்ஸ் பர்சன் கேளுங்க. ஏன்னா அவர் வாயிலிருந்து வர்றதை நான் சொன்னா நல்லா இருக்காதுண்ணா. ஓகே.